மக்களவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற பாஜக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது. இதில் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார். இந்நிலையில் அவர் வெற்றி பெற்ற போதே பல நாட்டு தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து செய்திகளை பறக்கவிட்டுக் கொண்டிருந்தன. தற்பொழுது வாழ்த்திய உள்ளங்களை வரவேற்கும் விதத்தில் மோடி தனது நண்பர்களான வெளிநாட்டு தலைவர்களுக்கும் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்துள்ளார். முக்கியமாக சார்க் அமைப்பில் உள்ள இலங்கை, பூடான், ஆப்கானிஸ்தான், நேபாளம் போன்ற நாடுகளின் தலைவர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வதாக தெரிகிறது. உலகமெங்கும் சுற்றி பல நாடுகளுடன் நட்பை ஏற்படுத்தியதால் பல நாட்டு தலைவர்களும் விழாவில் கலந்து கொள்ள வருவதாக தெரிகிறது. இந்தியாவிலேயே ஒரு பிரதமரின் பதவியேற்பு விழாவிற்கு உலகமெங்கிலும் உள்ள பல நாட்டு தலைவர்கள் வந்து கலந்து கொள்ளப் போவது இதுவே முதல் முறையாக இருக்கும் என்று பாஜக வட்டாரங்கள் மகிழ்ச்சியாக உள்ளன. பல நாட்டு தலைவர்களும் முக்கியஸ்தர்களும் கலந்து கொள்ள இருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வளவு பேரை அழைத்தும் மோடி வென்றதற்கு உடனே வாழ்த்து தெரிவித்த பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை அழைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோக்கள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டா பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பல் கிளிக் பண்ணி எனபர் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்பதான் நம்ம சேனல்ல போறக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்க மொபைல்ல நோட்டிபிகேஷன்ல பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ.